வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு சம்மை தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து ஈஸி பர்சன்டேஜ் கால்குலேஷன் அதாவது ஈஸியாக வந்து எப்படி பர்சன்டேஜை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் இந்த சமை வந்து ஈஸியாக போட முடியும் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோவில் வந்து எதுவும் வந்து கவர்மெண்ட் கொஷினை வந்து நம்ம எதுவும் சால்வ் பண்ணலை ஜஸ்ட் வந்து அந்த ட்ரிக்ஸு எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும் பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த ட்ரிக்ஸை எப்படி வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து அப்ளை பண்ணுறது கேட்ட கவர்மெண்ட்டில் கேட்கப்பட்ட கொஷனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது ஏன் அப்படின்னா நம்ம வேணால்தான் ட்ரிக்ஸ் படித்தாலும் அதை வந்து ஒரு கவர்மெண்ட்டில் கேட்குறாங்க ஒரு கொஷின் அப்படின்னா அதில் நம்ம அப்ளை பண்ணால் தான் நம்மளுடைய ட்ரிக்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய ட்ரிக்ஸே இதில் நம்ம அப்ளை பண்ணலாம் சரி ஃபஸ்ட்டு இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்றது படி படிக்கிறேன் the percentage of literacy in a village is 49%, நைன் the number த நம்பர் ஆஃப் the இன் த வில்லேஜ் இஃப் த பாப்புலேஷன் இஸ் செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா படித்தவங்க படிச்சவங்க ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் மொத்த மக்கள் தொகை வந்து ஏழாயிரத்தி ஆறுநூறு அப்போ படிக்காதவங்க எழுத்தறிவு இல்லாத மக்கள் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க ரைட்டா சரி இப்போ ப படிச்சவங்க நாற்பத்தி அப்படினா நம்ம படிக்காதவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்ல முடியும் படிக்காதவங்க மொத்தம் பர்சன்டேஜ்னு சொன்னாலே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் சொல்லுவோம் இல்லையா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்றது தான் டோட்டலுக்கு எப்போயுமே அப்போ ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ்ன்றது ப படிச்சவங்கன்னா படிக்காதவங்க மீதி அந்த நூற்றுல நூத்துக்கு மீதிக்கு இருக்கு இல்லையா இந்த ஃபார்ட்டி நைன்லேருந்து ஃபிஃப்டி ஒன் ஆட் பண்ணிங்கன்னா உங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடும் இல்லையா ஸோ அப்போ ஃபார்ட்டி நைன் அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது ஃபிஃப்டி ஒன் அப்போ ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ்ன்றது ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து படிக்காதவங்க இருக்காங்க அப்போ பர்சன்டேஜ்றது தெரியும் இது இந்த அமௌண்ட்டில் எவ்வளவு அதாவது இந்த மக்கள் தொகையில் எவ்வளவு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா ஸோ அப்போ எப்படி நம்ம போடலாம் செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஏன் சார் டிவைட் பை ஹண்ட்ரட் போனீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் டிவைட் பை ஹண்ட்ரட் தான் அதுக்கான மீனிங் ரைட்டாக அப்படி இன்னாமெண்ட்டில் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க பார்த்தியா ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ்ன்றது எவ்வளோ வருது இல்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ வருது அதை வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும் ரைட்டாக இப்போ வந்து டிவைட் பண்ணி பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ரிமெனிங் என்ன இருக்கேன்னா இங்கே ஒரு செவன்ட்டி சிக்ஸ் இதில் ஃபிஃப்ட்டி ஒன் இந்த செவன்ட்டி ஒன்னையும் செவன் சாரி செவன்ட்டி சிக்ஸையும் இந்த ஃபிஃப்டி ஒன் இருக்கு இல்லையா இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் வந்து கிடைச்சிரும் ரைட்டாக ஸோ இதுதான் வந்து ஈஸியாக பர்சன்டேஜ் வந்து ஃபைன் அவுட் பண்ணுறது இது கவர்மெண்ட்டில் டிஎன்பிசி தான் ஃபோர்த்து குரூப்ல கேட்கப்பட்ட ஒரு கொஷின் ஸோ வந்து பர்சன்டேஜ் நம்மளோட ட்ரிக்ஸ் என்னன்னா நீங்கள் ஹண்ட்ரட் அடலில் டிவிட் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா இப்போ வந்து செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்றது தெரியுது பர்சன்டேஜ்ன்றது ஐம்பத்தி ஒன்று எவ்வளோ ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ்ன்றது இந்த மக்கள் தொகையில் எவ்வளோ அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ரெண்டு தள்ளி புள்ளி வைங்க அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும் பாயிண்ட்டு இல்லையா ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது செவன்டி சிக்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்போ செவன்டி சிக்ஸ் அந்த கேட்கப்பட்ட பர்சன்டேஜ் அதாவது ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ்ன்றது எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா டோட்டலில் இந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ்ன்றது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ அதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண முடியும்னா உங்களுக்கு செவன்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஃபிஃப்ட்டி ஒன் போட்டிங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் வந்துடும் ஸோ இதை வந்து நம்மளோட எடுக்க அப்ளை பண்ணுறது இது கவர்மெண்ட்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் இந்த பர்சன்டேஜுக்கும் இதே மாதிரி ரிலேட்டடாக இன்னும் பர்சன்டேஜில் ரெண்டு விதமாக கேட்பாங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் ஸோ இதுதான் அவங்க டீட்டெயிலாக போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு டைம் சொல்லிடுறேன் டோட்டல் பாப்புலேஷன் தெரியும் லிட்ரேச்சர் வந்து படிச்சவங்க ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் அப்போ மொத்த பர்சன்டேஜ் அண்ட் அப்படின்னா படித்தவங்க படிக்காத ரெண்டு பேர் சேர்த்துனா தான் மொத்தமாக வரும் இல்லையா அப்போ படித்தவன் ஃபார்ட்டி நைன் மீதிக்கிறவ்வில் அப்படின்றத இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மீதிக்கிறதுனா ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் வருது அப்போ இந்த ஒன் பர்சன்டேஜ்ன்றது செவன்டி சிக்ஸ் அதாவது நம்ம ஏழாயிரத்தி அறநூறு டிவிட் பை ஹண்ட்ரட் போட்டோன்னா ஒரு பர்சன்டேஜ்ன்றது கிடைக்குது இல்லையா ஒரு பர்சன்டேஜுன்றது தான் இந்த செவன்டி சிக்ஸ் அப்போ ஒரு பர்சன்டேஜ்றது செவன்டி சிக்ஸ் அப்படின்னா நம்ம ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் தான் அதை அப்படியே ஃபிஃப்டி ஒன்னால் மல்டில் பண்ணோம்னா இது கிடைச்சிருது ஸோ இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க இந்த கொஷின் பாருங்கள் இன்னைக்கு கிளாஸ் ஃபார்ட்டி நைன் ஸ்டூடெண்ட் நைன் ஸ்டூடெண்ட் வேறு ஆப்சன்ட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வேறு ஆப்சன்ட் சாரி ப்ரெசன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆப்சண்டானவன் ஒம்பது பேரும் கொடுத்துருக்காங்க ரைட்டா டோட்டலாக வந்து நாற்பத்தஞ்சு பா ஸ்டூடண்ட் இருக்காங்க இதில் ப்ரெசென்ட் ஆனவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க ப்ரெசன்ட் ஆனவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க ரைட்டாக இப்போ வந்து பர்சன்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த சம்மா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ரெண்டு கொஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு எப்படி வந்து ஈஸியாக ரெண்டு வந்து நம்ம புரிஞ்சு வந்து ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே கலர் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது தமிழ் சாரல் டெக் சேனல்